வேங்கீஸ்வரர் திருக்கோவில். இந்த வேங்கீஸ்வரர் திருக்கோவில் வந்து வடபழனி வடபழனி முருகர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வேங்கீஸ்வரர் திருக்கோவில் 1000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இதுக்கு ஏன் இதுக்கு வேங்கீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது அப்படின்னா, அதாவது வியாக்யபாதர், வியாக்யபாதர்ங்கிற ஒரு முனிவர், அவருக்கு வந்து ஆரம்பத்துல வியாக்யபாதர்ங்கிற ஒரு பெயர் கிடையாது. ஒரு அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலங்காத்தால அதாவது அதிகாலை மிக மிக அதிகாலையில வண்டுக்கள்லாம் வந்து பூவில உட்கார்றதுக்கு முன்னாடி, பூவில உட்கார்ந்து அதுல இருந்து தேனை உறிஞ்சிருங்க இல்லையா, அந்த தேனை உறிஞ்சதுக்கு முன்னாடியே சிவபெருமானுக்கு நாகலிங்க பூவை வந்து கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணுங்கிறதுக்காக விடிகாலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் போய் நாகலிங்க மரம், நாகலிங்க மரம் வந்து ரொம்ப உயரமா இருக்கும், அந்த மரத்துல வந்து கஷ்டப்பட்டு ஏறி அவர் வந்து ஒரு பூக்களை பறிச்சு கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றாரு. தன்னுடைய பக்தன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு, மரத்து மேல ஏறுறதுக்கு வேங்கைகளுடைய கால்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவருடைய 2 கைகளும் 2 கால்களும் வர மாதிரி, வேங்கைகளுடைய கால்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவருடைய அந்த முனிவருடைய கால்களும் கைகளும் மாற மாதிரி அந்த முனிவருக்கு வந்து ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. இதனால வேங்கபாதர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகாலையிலேயே போய் சரசரன் மரத்துல ஏறுறாரு, தனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பூக்களை பறிக்கிறாரு, கொண்டு வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்றாரு. இதன் மூலமா சிவபெருமானுடைய தரிசனத்தையும் பாக்குறாரு. அதனாலதான் அவருடைய பெயர் வந்து வேங்கை பாதர், அதாவது வியாக்யபாதர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது. அதனாலேயே இந்த திருக்கோவிலுக்கு வேங்கீஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது. இந்த வன்னிமரம், இதுக்கு பக்கத்துல இருக்கிற வன்னிமரமும் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா சரக்குன்றை மரம் இருக்கு. இந்த வன்னிமரத்தை வந்து மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, வன்னிமரம் வந்து நம்மளுடைய கடன்கள் இதெல்லாம் தீர்றதுக்கும் உடல் இருக்கிற நோய்கள் தீர்றதுக்கும் இங்க சிறப்பான ஒரு விஷயம் வன்னிமரம். இந்த வன்னிமரத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள 9 நல்லெண்ணெய் விளக்கு இந்த வன்னிமரத்துக்கு கீழே ஏற்றிட்டு, இதை வந்து இதை பிரதட்சணமா மீன்ஸ் வந்து சுற்றி வந்தோம் அப்படின்னா, 9 சுற்றுகள் சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரும், உடல் இருக்கிற நோய் வழிகள் தீரும். இது வந்து இந்த ஸ்தலத்தினுடைய மிக சிறப்பான மரம். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்கிற சரக்குன்றை மரம். இந்த சரக்குன்றை மரம் வந்து என்னன்னா, மிகப்பெரிய ஒரு சிவபெருமானுக்கு வந்து இந்த சரக்குன்றை மலர்களால் வந்து சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய தலையில் சூடினால் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய வாழ்க்கையில வளம் பெறுவோம். ஒவ்வொரு வாரத்தில வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோமாதாவுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, அருகம்புல் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும், எல்லா விதமான நன்மைகளும் பெறலாம். நீங்க வாழ்க்கையில நினைச்சபடி எல்லா விதமான விஷயத்திலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வெற்றிகளை பார்க்கலாம். இந்த வேங்கீஸ்வரர் திருக்கோவில் வந்து சிவபெருமான் தள்ளி கொண்டு இருக்கிற கருவறை, இது வந்து ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இந்த கருவறை விமானம் வந்து ஒவ்வொரு மாதிரியா சொல்லுவாங்க. இந்த கருவறை விமானம் வந்து கஜப்பிருஷ்டம், அதாவது கஜப்பிருஷ்டம் அப்படின்னா யானையினுடைய பின்பாகம் இருக்கும்படியான ஒரு அமைப்புல இந்த கருவறை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கஜபிருஷ்டத்துக்கு இந்த கஜபிருஷ்டத்தினுடைய அமைப்பு இருக்கிற மாதிரியான கருவறை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்துக்கு தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா, அழகான கொடிமரம், கொடிமரத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா வரசித்தி விநாயகர், வரசித்தி விநாயகருக்கு வலதுபுறமாக சிவபெருமான் வேங்கீஸ்வரர் இருந்து அருள் பாலிக்கின்றார். விநாயகரை வழிபட்டு வேங்கீஸ்வரர் வழிபட்ட பிறகு பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது மகாவிஷ்ணு, பிரம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா துர்கை, அப்புறம் சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இருக்கு. இடப்பக்கம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதி கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்முடைய வலதுகை பக்கமா மகா துர்கை, ஸ்ரீ துர்கை அம்மாள். இது வந்து பிரகாரத்துல காசி விஸ்வநாதர் பிரகாரத்துல காசி விஸ்வநாதரும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாலும் கோயில் கொண்டிருக்காங்க. இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே மகாலட்சுமியுடைய சன்னதி இருக்கு. காசி விஸ்வநாதர், காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் காண முடியும், தரிசனம் பார்க்க முடியலையேன்ட்டு மனசு கஷ்டப்படுறவங்க இங்க இருக்கிற காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பாலையும் தரிசனம் பண்ணலாம். அவங்கள தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி நம்முடைய அனைத்து விதமான பொருளாதார தேவைகளுக்கும் இந்த மகாலட்சுமி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓ மகாதேவ், விஷ்ணுபத்திரம் சிறிஞ்சி தன்னோ லட்சுமி பூஜோதையாது மகாலட்சுமி.
மகாலட்சுமியை கும்பிட்டு நம்ம வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து நடராஜர் தெளிவிருந்திருக்காரு. நடராஜருடைய தரிசனத்தை பார்க்கலாம். நடராஜர் அம்பலக்கூத்தன் நடராஜனுடைய தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம பிரகாரத்தை வளம் வந்தோம்னா இங்க இருக்கிற அம்பாள் சாந்தநாயகி அம்பாளுடைய சன்னதிக்கு நம்ம அடுத்ததா செல்வோம். இந்த கோவில்ல ஒவ்வொரு பிரதோஷம் மிக சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த கோவில நடக்கும். அது மாதிரி மாசு மாத சிறப்பு மாசு சிவராத்திரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து மிக சிறப்பா விசேஷமா நடந்துட்டு எல்லா அனைத்து விதமான பூஜையும் இங்க இருக்கிற கொடிமரம் தங்க தகடுகளால் போர்த்தப்பட்டு 9 நிலைகள் கொண்ட மிக அற்புதமான ஒரு கொடிமரமா நம்ம எல்லாருக்கும் காட்சி தருது. மிக சிறப்பா கொடிமரம் லிங்கீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய ஈசானிய பாகத்துல ஒவ்வொரு கோயிலும் ஈசானிய பாகத்துலதான் சிவன் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஈசானிய பாகத்துலதான் நவகிரகங்கள் அமைப்பாங்க. இந்த கோயில்ல வந்து ஈசானிய பாகத்துல கொஞ்சம் உயரமான ஒரு பீடம் கொடுத்து இந்த நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் சித்திரன் குரு சனி ராகு கேது அனைத்து விதமான நவகிரகங்களையும் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. இந்த நவகிரக சன்னதிக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல்லா அதாவது நல்லெண்ணெய் எல்லால் செய்ய எல் மூலமாக வந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டு நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிட்டோம்னா உடல்ல இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் தீரும், தொழில் முன்னேற்றம் அடையும். ஓம் காகத்தஜாய மிக கற்கோ